ஹாய் வணக்கம் நமஸ்தே சொல்லியிருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வது. நான் உங்களுக்கு இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இதான் இந்த சேனல் வந்து முதல் முறை என்ன கலெக்ஷன் டே போடுறதா, இல்லை ஒரு முறை போட்டிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இல்லைனா அந்த வீடியோ நான் ஏற்கனவே நான் வந்து டெலிட் பண்ணிட்டேனா, இல்லைனா அது வேறு சேனலில் போட்டேன்னா அது எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லைப்பா. ஆனால் நான் வந்து இது வந்து ரெண்டாவது முறையோ இல்லைனா ஃபஸ்ட் டைமாக கலெக்ஷன் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, கூட இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து விடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கலாம். ஜித்து கேவிஆர் வீடியோ ரெஸ்ட் இன் பீஸ் சாரி பைடி எஸ் இட்ஸ் ஹேப்னிங். அது வந்து ஸ்டோரேஜ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த வீடியோ வந்து சேர்த்துட்டு டிலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 GB வந்து காலியாச்சு. ஆனால் அந்த வீடியோ வந்து போட முடியலன்னு சொல்லும் போது லைட்டாக சோகமாக தான் இருக்குது. ஸோ வின்னர் பார்த்தீங்கன்னா வந்து கேவிஆர் ப்ரோ வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ 26 points வரைக்கும் வந்து போச்சு, கேவிஆர் ப்ரோ வின் பண்ணார் சொல்லிக்கலாம்ப்பா. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வால்ட் போகலாமா, கேரக்டர் போகலாமா, பெட்டு போகலாமா, கலெக்ஷன் போகலாமா, வெப்பன் போகலாமா, பெட்டு தான்ப்பா, பெட்டு தான் வீக்கு. ஸோ 3 பெட்டு இருக்குது, ட்ரிக்கி பெட்டு இருக்குது. ஸோ 3 பெட்டுக்கும் ட்ரிக்கி பெட்டுக்கும் அதாவது ஒரு பேரை சொல்லி விடுங்கப்பா, எனக்கு போர் அடிக்குதுப்பா. ஏதாவது ஒரு பேரை வச்சு விட்றப்பா, ஒரு பேரும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபால்கோ, ஒட்டேரோ, அதுக்கப்புறம் வந்து ரோபோ, அதுக்கப்புறம் நம்ம தலைவன் கிட்டி இருக்கான், அதுக்கப்புறம் நம்ம தலைவன் பேண்டா. ஸோ இந்த பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. இவன் இந்த தமிழன் ப்ரோ நானே தான் வச்சது, இந்த தமிழன் ஜிடியும் நானே தான் வச்சது. இந்த தமிழன் கார்டு வந்து ஸோ எஸ்ஐ ஜித்தோட பழைய நேமா, கரெக்டாக? ஆமாம்மா. அதுக்கப்புறம் ஒருத்தன் தமிழன், அது வந்து தமிழன் ஓபி, அது எங்கேயோ ஒரு பேர் எங்கேயோ இருக்கும். ரோபோக்கு வச்சனா? ஆமாம் தமிழன். எப்போ எனக்கு வந்து போச்சுப்பா. ஓகே ஓகே, இவ்வளோ தான் இருக்குன்னு வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். ஐயோ இங்கே போகக்கூடாதுப்பா, இங்கே போகக்கூடாது. ஸோ கலெக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். கலெக்ஷனில் வந்து நம்மக்கிட்ட இந்த இப்போ விட்ட ஃப்ரீ அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த செல்ஃபி அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து 10 ரூபா 29 ரூபா ஆஃபரில் விட்ட ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒன் பஞ்ச் மணி அமௌண்ட்டு, ப்ரோவோக் அமௌண்ட்டு, நல்ல கைத்தட்டுற அமௌண்ட்டு, கரா கண்ணா பின்னாடி ஏதோ குரங்கு மாதிரி பண்ணுற அமௌண்ட்டு, மூன் ஃப்ளிப் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை போட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற பேக் பேக்லாம் சேர்ந்து சேர்ந்து 6 ஒரு அமௌண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கல் வந்துடும். வெஹிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கின் இருக்குது. ஏதோ 50 ஏதோ 100 டேமேஜ் ஒரு முறை ஒரு எலைட் பாசை போட்டேன் அந்த இது. அதுக்கப்புறம் மான்செட் ட்ரக்குக்கு ஒரு 2 ஸ்கின். இதுதான் லெஜெண்ட்ரி, இதையும் அக்யூப் பண்ணல. ஓகே ஜீப் ஸ்கின் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது. பேக் பேக்குன்னு வந்தீங்கன்னா வந்து இந்த இப்போ ஃப்ரீயாக விட்டுது. அதுக்கப்புறம் வந்து இது எலைட் பாஸ் பேக் பேக்கு, இது வந்து கோப்ரா பேக் பேக்கு, இது பார்த்தீங்கன்னா இப்போ ஓசியில் விட்டது. இது பேண்டா, இதுவும் வந்து ஒரு காலத்தில் வந்து ஓசியில் விட்டது. இது பார்த்திங்கன்னா அந்த விங்கு, இதுவும் ஓசியில் விட்டது தான், எல்லாமே ஓசியில் விட்டது தான் பாருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் சோல்னு ஏதோ ஒரு பேக் பேக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எலைட் பாஸ் பேக் பேக்கு. இது வந்து பன்னி பேக் பேக்கு, வேறு லெவல் பேக் பேக்கு. பழசுலாம் அது அப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் முன்னாடிலாம் இந்த பேக் பேக் தான் போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மாறுச்சு. ஸோ 1 பஞ்ச் மேனுக்கு ஃப்ரீயாக விட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் பேக்கு ஏதோ ஜோக்கர் மண்டை ஏதோ தெரில, இது எப்போ விட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் இது எலைட் பாஸ் எலைட் பாஸ், இது வந்து மணி எஸ்ட்டுக்கு விட்டது. அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் பேக் ஸ்கின்னு என்னென்னு தெரில, காமிக்க மாட்டேங்குது. ஸோ லூட் பாக்ஸ் வந்துடலாம். ஸோ லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது லெஜெண்ட்ரி, அதனால் நான் இது வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு எலைட் பாஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி முட்டை டெத்து பாக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு தெரில, இது வந்து இப்போது ஓசியில் விட்டது. இது பார்த்தீங்கன்னா அதோடய பிட்டுக்கு ஐ மீன் பட்டி டிங்கிரிக்கு மேலே பார்த்து விட்டது. அதுக்கப்புறம் இந்த டெத்து பாக்ஸு, இந்த டெத்து பாக்ஸு, இது இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல டெத்து பாக்ஸ் தான் ஓசியில் விட்டதில். அதுக்கப்புறம் இது எப்போயோ ஒருத்தன் இது ஏதோ ஈஸ்டர் ஈவெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக விட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த கில்லு எப்போ கிடச்சிட்டு எனக்கு தரல. அதுக்கப்புறம் வந்து இது, அதுக்கப்புறம் இதுதான் லெஜெண்டரி. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, காமிக்க மாட்டேங்குது. ஸ்கைவிங்லாம் ஸ்கின் எல்லாம் இல்லைப்பா. ஸோ ஸ்கேட் போர்டு வந்து வந்துடும். ஸோ ஸ்கேட் போர்டில் இந்த ஸ்கேட் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் எலைட் பாஸ் ஸ்கேட் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் இது என்ன ஸ்கேட் போர்டுன்னு தெரியல, ரெடும் கோட்டில் விட்ட ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஓசியில் விட்ட ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் இது சங்க சக்கரம் ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் இது வந்து பன்னி ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜோக்கர் ஸ்கேட் போர்டு. ஜோக்கரா என்ன பேர், இது ஏதோ ஒன்று பேர் ஸ்கேட் போர்டு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜாம்பி என்னது ஏதோ ஒரு ஸ்கேட் போர்டு. அதுக்கப்புறம் ஒன் பஞ்ச் மேன் ஸ்கேட் போர்டு. அதுக்கப்புறம் இந்த பன்னி ஏதோ நல்லா தான் பாருங்க ஸ்கேட் போர்டு. நம்மக்கிட்ட இவ்வளோ கலெக்ஷனா. அதுக்கப்புறம் இது வந்து கோப்ரா ஈவெண்ட்டில் விட்ட ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் இது FFWS ஓசியில் விட்ட ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் இது டம்மி ஸ்கேட் போர்டு, அதுக்கப்புறம் பேண்டா, இந்த ஸ்கேட் போர்டு, அந்த ஸ்கேட் போர்டு. ஸ்கேட் போர்டு மட்டுமே சேர்த்து பார்த்தாலே நிறைய வந்துடும் போல. இதான்ப்போ ஸ்கேட் போர்டு, நல்லா பார்த்துக்கோங்க. மணிக்கு ஸ்கேட் போர்டு, இதென்ன இது எப்போ விட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த லெஜெண்ட்ரி, இதுதான் வந்து வேறு லெவல் லெஜெண்ட்ரி. ப்ரோ பிளேயர் யூஸ் பண்ணுற ஸ்கேட் போர்டு. ஸோ பேர்ஷூட் பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி கிடச்சது எனக்கு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்போயோ ஒரு முறை விட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேட் போர்டெலாம் ஐ மீன் இந்த பேர்ஷூட்லாம் இருக்குப்பா, பார்த்துக்கோங்க. பாருங்கள் என்னென்னலாம் வந்து இருக்குன்னு. நம்மக்கிட்ட வந்து கலெக்ஷன்லாம் சொன்னவங்களாம் வந்து தப்பாக இருக்கீங்கப்பா, நாங்கள் தான்ப்பா லெஜெண்ட் ஆஃப் தி ஜாரோ. ஆனால் வந்து இவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோவோட இது ஒன்று தான் லெஜெண்ட் எனக்குமே. என்னென்னு தெரியல, காமிக்க மாட்டேங்குது. ஆனால் இது ஒன்று தான் எனக்குமே லெஜெண்ட்ரி பேர்ஷூட். ஸோ பின்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த இப்போ வந்து ஓசியில் விட்ட 2 பின்னும் நம்ம எடுத்துட்டோம், ப்ரோ பிளேயர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பூயா வந்து ஏதோ ஒன்று ஃப்ரீயாக விட்டாங்க அந்த FFWS-க்கு, அதையும் நம்ம வந்து சேர்த்தே வந்து எடுத்துகிட்டோம். ஸோ ராம்பேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்த அப்போது
ராம்பேஜ் 2.0 தானே, ராம்பேஜ் 2.0 இப்போ விட்டது ராம்பேஜ் 3.0. ஸோ நம்ம வந்து ராம்பேஜ் 2.0 வந்து விட்டது எடுத்துட்டோம். ஸோ அதுவும் நம்ம வந்து கோப்ரா இதுவும் நம்ம வந்து எடுத்துட்டோம். ஓகே, அவதார் வந்துடும், அவதார் பக்கம் போனால் நிறைய இருக்குமே. இது என்றதுக்குள்ளே போகும் போது அப்பா 16 சீசனு, அதுக்கப்புறம் இதெல்லாம் கேரக்டர், இதெல்லாம் கேரக்டர், அதுக்கப்புறம் இது வந்து பேர் என்ன, அந்த 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 டைனாமிக் டுவோவில் வந்து விட்டது. இது வந்து எப்படி கிடச்சின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ராம்பேஜ் 1.0. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபேடட் வீல் அவதார், இது பெருமுடா பர்கட்ரி அதெல்லாம் வந்து ஆர்னா எல்லா மேப்பையும் அது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இது இந்த இந்த அவதார் அந்த அவதார். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஓசியில் விட்டதுப்பா, எலைட் பாஸ் போட்டேன்னு நினச்சிடாதீங்க, ஓசியில் விட்டுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இது அவதார், இந்த அவதார், இந்த அவதார், அந்த அந்தார், அந்தார். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சது எனக்குமே வந்து நம்ம தலைவன் இதுதான் எனக்குமே லெஜெண்டரி அவதார்ப்பா. அதுக்கப்புறம் இது ஹீரோயிக் அவதார், அந்த அவதார், இந்த அவதார். 4 சீசன் ஹீரோயிக் போனது, 17th சீசன் ஹீரோயிக் போனது, 19th சீசன் ஹீரோயிக்கு போனது, எல்லா அவதார் இதோ 19th சீசன், 20th சீசன், அந்த சீசன், இந்த சீசன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பேனர் பக்கம் வந்துடலாம். 21st சீசன் இது பார்த்திங்கன்னா வந்து கெலி மேக்ஸ், பலமா மேக்ஸ், எந்தெந்த கேரக்டர் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அப்படியே லைனாக பார்த்துட்டு வாங்கப்பா, அதான்ப்பா சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபேடரியில் வச்சுது. இது எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்பின்னை பண்ணேன் ஆதி காலத்தில், ஐஎஸ் ஆதி காலத்தில் ஒருமே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ விட்ட 4 பேனரையை வந்து எடுத்தாச்சு. கிளாக் கேரக்டர் ஃபஸ்ட்டு மேக்ஸ் பண்ண கேரக்டர் கிளாக் கேரக்டர்ப்பா. ஓகே, இது பார்த்திங்கன்னா வந்து சீசன் 14, சீசன் 15 வந்து வேறு லெவலில் படாபடா ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடினது. அதுக்கப்புறம் வந்து இதான்ப்பா பேனர், நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன பேனர், நல்லா இருக்கே பேனர், இதுவே வச்சுக்கலாமோ, நல்லா இருக்கே. நம்மகிட்ட இவ்வளோ கலெக்ஷனா, இதென்ன பீக்கபு, நல்லா இருக்கே, பரவாயில்ல. நம்மகிட்ட இவ்வளோ கலெக்ஷன் இருக்கா, இப்போ தான்ப்பா நான் கலெக்ஷனை நானே ஃபுல்லாக பார்த்தது இல்லை, நல்லா இருக்கே கலெக்ஷன்லாம், பரவாயில்ல. ஓகேப்பா, இதை இதான் வந்து இந்த கலெக்ஷன் இதில் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை, கேரக்டருக்கு வந்து வந்துடுவோம். கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிக்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு ஹூகாங் கேரக்டர் இருக்குது, ஸ்கைலர் கேரக்டர் இருக்குது, தஷா ஜோட்டோ அந்த கேரக்டர், இந்த கேரக்டரு மோஸ்ட்லி டைமண்ட்ஸ் செலவாகாத கேரக்டர் எல்லாமே இருக்கும். நம்மகிட்ட குரோனோ இல்லை, அழகு இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் நம்ம வந்து வெப்பன்ஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வால்ட்டை பார்த்துருவோம். வால்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் இருக்குது, அதான் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்றைக்குமே அன்றுமின்றுமின்றுமோரே சூப்பர் ஸ்டார் இந்த பண்டில், ஏன்னா அது நம்ம பெர்மனெண்ட் பண்டில். அதுக்கப்புறம் இது வந்து ராம்பேஜ் 1.0 விட்ட ஓசிக் பண்டில். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்டில். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து 7 நாளைக்கு விட்ட ஸ்க்ரீட் பாய் பண்டில். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து மண்டை மலை இருக்கிற கொண்ட பண்டில். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் பண்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஓசியில் விட்ட பண்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா இது எப்போ விட்டாங்க தெரில. இது பார்த்திங்கன்னா வந்து கோல்ட் ராயல் பண்டில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லெஜண்ட் ஆஃப் தி ஜாரோ ஹீரோயிக் பண்டில். அதுக்கப்புறம் வந்து இதுவும் கோல்ட் ராயல் பண்டில்னா கோல்ட் ராயலாக போயிட்டுருக்கு, சரியில்லையே. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் ஒரு முறை ஓசியில் விட்ட ஒரு பண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆள் இது காட்டுவாசி பண்டில், ஆனால் நம்மகிட்ட காட்டுவாசி பண்டில் இல்லை. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இப்போ விட்ட கோல்ட் ராயல்ன்ற ஒரு பண்டிலை நம்ம அறிவிக்கலாம். இது அதுக்கப்புறம் இது மண்டை மேலே ரியலாகவே இங்கே கொண்டே இருக்குது, அதை ஒத்துக்கிட்டு தானா. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த சூட்டு கேஸ் ஏதோ ஊருக்கு போகிறான்னு நினைக்கிறேன், அதனால வந்து ஊருக்கு போகிறது வந்து ஒரு பண்டில். அதுக்கப்புறம் வந்து தலை ஷார்ட் ஃபிலிமுக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதாக இருக்குது. ஓகே, கண்ணாடி இதுக்கு வந்துடும். ஸோ கண்ணாடி இதுக்கு வந்தீங்கன்னா இந்த மொட்டை மண்டை, ஸோ மொட்டை மண்டைன்னு சொல்ல முடியாது, பொம்மை மண்டை, பொம்மை மண்டை. இந்த டைமண்ட் ராயில் வந்து எப்படி எடுத்தோம், எப்படி எடுத்தோன்னு இந்த எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ சுத்தின வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து எலைட் பாஸ், இப்போதைக்கு பேருக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு எலைட் பாஸ்னால் அது இந்த எலைட் பாஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம தலைவன் பண்டிலே காமிச்சிட்ருக்கோமே, எங்கே அது வேறு ஏதாவது பண்டில் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்ப்பா நல்லா பார்த்துக்கோங்க, லெஜெண்ட்ரி மாஸ்க் அதெல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஹெட்செட்டு. அதுக்கப்புறம் இது என்னென்னு தெரியல, ஹூக்கங்க மொட்டை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆதி காலத்தில் ஒரு மாதிரி ஃப்ரீயாக விடுது. நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோலாம் போட்டிருப்போம். ஆதி காலத்தில் ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, இது ரொம்ப பழசுப்பா, நான் லெஜெண்ட்ரி. அதுக்கப்புறம் இது தான் வந்து என்னோடய ஓல்டு யூனிக் சட்டைன்னு வந்து சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் இந்த ஹல்க் மண்டை, ஹல்க்லாம் வந்து வெறிகொண்ட வேங்கியாக யூஸ் பண்ணுவோம் அந்த ஹல்க்கை. அதுக்கப்புறம் இந்த வைக்கிங்கு. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் இது இந்த சிக்ஸ் பேக்ஸுக்கு அந்த டாட்டுக்காகவே வந்து இந்த பண்டில் வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் காட்டுவாசி பண்டில், மாஸ்க்கு, ஸ்கல் மாஸ்க்கு, என்ன அன்றும் இன்றும் என்றும் ஸ்கல் மாஸ்க், அதுக்கப்புறம் ட்ரூப்பர் மாஸ்க், அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பன்னி தலை, அதுக்கப்புறம் இந்த இது என்ன பண்டில், இது ஏதோ பண்டில்ப்பா. அதுக்கப்புறம் எல்லாரோட ஃபேவரட் டக்கர மண்டை, கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் என்ட்ரன்ஸ் ஆகும்போது வேறு லெவலு காஸ்டியூமே, புகழ்ந்து பேசணும், ஆனால் கெடுத்து விட்டாங்க ஃப்ரீ ஃபயர் அதுவும். ஓகே, இப்போ இதில் இந்த செக்ஷனில் வர ஹீரோயிக் சட்டை காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து சீசன் 7 ஹீரோயிக் போனது, இது சீசன் 12 ஹீரோயிக் போனது, சீசன் 19 ஹீரோயிக் போனது, இது வந்து சீசன் 17 ஹீரோயிக் போனது. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காதோ. அதுக்கப்புறம் இந்த இது, அதுக்கப்புறம் இது ஹூகாங் ஜாக்கெட்டா,
அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எலைட் பாஸ் சட்டெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். வாங்கிலாம் வைக்க மாட்டோம்ப்பா, எலைட் பாஸில் வந்து 40 பேட்ச்சு 110 பேட்ச்சு அதெல்லாம் அசால்ட்டாக வந்து அடிப்போம் அதனால தான். அதுக்கப்புறம் இது பிரிசனர் சட்டை, இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த லெஜெண்டரி ஒன் பேன்ஸ்மேன் சட்டை. பின்னாடி பார்த்தீங்கன்னா கோமா இருப்பான், முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பான், அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி சட்டை. அதுக்கப்புறம் வந்து இதுதான் நமக்கு வந்து ஒரே ஒரு ஆள் 150 டைமண்ட் மேலே வந்து கிஃப்ட் பண்ண ஒரே ஒரு இது, அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சட்டை தான். அதுக்கப்புறம் இந்த பண்டல் ஆதி காலத்தில் ஒரு முறை நல்லா பேசப்பட்ட ஒரு பண்டல், ஆனால் வந்து இப்போது அதோட பெரிய கெடுத்து விட்டாங்க. ஆனால் இந்த சண்டே காஸ்டியூம் யாங்கிடையாது இருக்கா, இந்த சண்டே காஸ்டியூம் பார்த்தாலே ஒரு லெஜெண்டரி ப்ரோ பிளேயர் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இது அப்போது விட்டது கோல்டில் ஸ்பின் பண்ணி எடுத்த மாதிரி. அப்போ என்கிட்ட கோல்டு 50,000 கூட 50,000 ஆனால் ஒரு 5,000 கூட இருக்காது, அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சண்டே பண்டில் எடுத்தேன். இல்லைனா இந்த எலிஃபண்ட் பண்டில் இருந்திருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இந்த ஒரு பண்டில் மட்டுமே இருக்குது என்று தெரிவித்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஷூலெலாம் ஒன்றும் பெருசாக இருக்காதுப்பா, ஷூவில் வந்து இந்த ஆஸ்ட்ரோ ஷூஸ் தான் ஏதோ சொல்லிக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. பேண்ட்லேயும் வந்து அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இருக்காது பாருங்கள், பேண்ட்டெல்லாம் அவ்வளோ இருக்கவே இருக்காதுப்பா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பண்டில் ஓப்பன் பண்ணல, அது ஃபீமேல் பண்டிலு. அதுக்கப்புறம் ஊக்காங்கிது. ஸோ முடிஞ்சளவு எல்லாமே வந்து காமிக்க பார்க்குறேன். ஓகே, எங்கே இது? ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபீமேலு, இது பார்த்திங்கன்னா வந்து அந்த க்ரௌண்ட் பாக்ஸு. அதுக்கப்புறம் இது என்னென்னா, ஓ அதுவா, அப்போ நம்ம எடுத்துடும். ஆமாம், இது பார்த்திங்கன்னா வந்து எலைட் பாஸு, இதுதான் எலைட் பாஸு. அப்போ இதுவே வந்து 2 முறை விட்டாங்க, அப்போ தான் அந்த சீசன் ஹீரோ இதை பார்த்து. இது வந்து பூயாடைக்கு வந்து விட்டது, இதோட மேல் காஸ்டியூம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்போது வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருங்க. அது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியாது. இது வந்து க்ரௌன் பாக்ஸர் ஃபீமேல், இது ஜோக்கரு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து இது கோல்ட் ராயல், அதுக்கப்புறம் இது கேர்ள் ஸ்ட்ரீட் பாய் பண்டில், அதுக்கப்புறம் இது மறுபடியும் அந்த மண்டை, அதுக்கப்புறம் இது என்னென்னதுன்னா FFWC ஏதோ ஒன்று விட்டுது, அதுக்கப்புறம் இது வந்து இது அந்த FF இது, அதுக்கப்புறம் இது இதோட ஃபீமேலாக என்ன இது ஏதோ இருக்குது, பார்த்துக்குவாங்க. இது என்ன பண்டில், ஓ இது அப்போ ஓசியில் விட்டுது. நல்லா ஞாபகம் இருக்குப்பா, நல்லா ஞாபகம் இருப்பா, ஞாபகம் வந்துருச்சுப்பா, ஞாபகம் வந்துருச்சுப்பா. பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் நிறைய டாட்லாம் வச்சுருப்போம். ஆமாம், மூஞ்சியில் வந்து நிறைய டேட்டில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பண்டில் வந்து ஓசியில் விட்டது தான் ஃப்ரீ ஃபயர். அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்க ஆதி காலத்தில் ஒரு மாதிரி. இதான் ஸ்கார்ஃப்லாம் இருக்குதுடா, ஃபீமேல்னா மட்டும் ஸ்கார்ஃப்லாம் விட்றீங்க, மேல்னா மட்டும் விட மாட்டீங்க. அவங்களாம் குடி வச்சு அமௌண்ட் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கீழே போனீங்கன்னா வந்து இவ்வளோ பண்டில் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சீசன் 16 ஹீரோயிக்கு போனது, அதுக்கப்புறம் இது சீசன் 20 ஹீரோயிக்கு போனது, அதுக்கப்புறம் இது வந்து கோல்ட் ராயிலு, அதுக்கப்புறம் அது இது. இந்த சட்டை அவ்வளோ ரேருன்னு நினைக்கிறேன், தரலப்பா அதெல்லாம். ஓகே, அவ்வளோதான்ப்பா. அதுக்கப்புறம் பேண்ட்டு ஷூலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் இது வந்து ஓசியில் விட்டதே, பார்த்துக்கோங்க ஓசியில் விட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேலாம் நமக்கு லைக் நம்ம தலைவன் எங்கடா ஹூக்காங்க, ஹூக்காங் மட்டும் எடுத்தாச்சு, சண்டே காஸ்டியூம் போட்டிருக்கானே நம்ம தலைவன் காஸ்டியூம் எங்கே? ஃபஸ்ட் இதை போடு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கல் மாஸ்க்கை போடு. ஓகே, ஸ்கல் மாஸ்க் வந்து போட்டாச்சு, இப்போ தான் கெத்து. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வெப்பன் வந்துடும். யவோ கனில் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஎம்பி மட்டும் இருக்குது லெவல் 3. ஏன்னா இது ஓசியில் விட்ட யூஎம்பி பார்த்தப்பா நினச்சிக்காதீங்க, ஓசியில் விட்ட யூஎம்பி அதனால தான் இருக்குது. நான் ஒரு டைமண்ட் கூட செலவு செய்யவில்லை, நான் ஏன் மறுபடியும் இங்கே போகிறேன்? ஓகே, நெக்ஸ்ட் வெப்பன்ஸ் போயிடுவோம். வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா M4A1 நம்மகிட்ட வந்து 3 ஸ்கின் இருக்குது, AK-ல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 5 ஸ்கின் இருக்குது, 5 படாபடா ப்ரோ பிளே ஸ்கின். ஆனால் இந்த ஸ்கின் தான் வந்து எல்லாராலையும் என்னால் போட்டப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு மாசான கெத்தான ஒரு ஸ்கின்னு. இதுவும் வந்து நல்ல ஸ்கின்னு தான், இது வந்து வெறும் லெஜெண்டரி ப்ரோ பிளேஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து அவ்வளோலாம் இல்லை, மெயினாக இதெல்லாம் வந்து வெர்த்தே இல்லைப்பா. பாருங்கள் இதுதான் வந்து இதுதான் கெத்து பாருங்கள். மாசாருக்கில் M14 வந்து இந்த 2 ஸ்கின் இருக்குது, ஸ்காருக்கு 2 ஸ்கின் இருக்குது, வீடியோவும் வந்து 13 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. அதனால் நான் சீக்கிரம் போயிட்டுருக்கேன், சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். க்ரோஸாக்கு கன் ஸ்கின் இல்லை, ஆனாலும் இந்த க்ரோஸாக தான் எனக்குமே சிறந்த க்ரோஸாக. ஃபமாஸ்க்கு டபுள் டேமேஜ் ஸ்கின்னு, இதுக்கு டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின்னு, A94. அப்போ வந்து எனக்கு கிடச்ச முதல் வெப்பன் ராயல் வந்து A94 தான் வந்து சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆகு ஸ்கின்னு 4 நாளைக்கு இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்மேன் ரைஃபிளாக, இது கடைசியில் ரைஃபிளில் இருந்ததே மார்க்ஸ்மேன் ரைஃபில்னு சொல்லிட்டு என்னென்ன ஓப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஷின் கன்னெலாம் நம்மகிட்ட ஒரு ஸ்கின்னாக இருக்காது அப்பா, நம்ம லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் வரும் நம்ம கெத்து. ஸோ M79 டபுள் மேக்சின் உள்ள ஒரு கன் ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் கிரேனேட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிரேனேட் இருக்குது, இந்தந்த கிரேனேட் தான். இதெல்லாம் வந்து பழசில் ஓசியில் விட்டது பார்த்தாப்பா நினச்சிக்காதீங்க. க்ளூவால் பார்த்தீங்கன்னா 2 க்ளூவால் ஸ்கின் இருக்குது, ஃபிஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. மெயில் பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. பேட் ஸ்கின் 7 இருக்குது, பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பிஸ்டல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஸ்டல் ஸ்கின் இருக்குது, இது கோல்டனு. பாருங்கள் மினிஸ் ஓசியில் தந்தாங்க சொல்லிட்டு இது ஒன்று தான் பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் AWM இது வந்து 3 நாளைக்கு இருக்குது. M2B வந்து இந்த ரேங்க் டோக்கன், நம்ம ரேங்க் டோக்கன் வந்து நல்லா சேமிச்சு வச்சுருக்கோம். ஸோ ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டேமேஜ் ஸ்கின்னு, இந்த ஸ்கின்னு அந்த ஸ்கின் இருக்குது. ஸ்பேஷுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பம்பிள் பீஸ் ஸ்பேஷ் இருக்குது, நல்ல ஸ்கின் இதெல்லாம்.
ஸோ எஸ்எம்ஜி லாஸ்ட்டாக வந்து வந்துடும் சொன்னால ஸோ யூஎம்பிக்கு டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஸ்கின்னு இந்த லெஜண்டரி ஸ்கின் இருந்தாலும் டபுள் ரேட் ஆஃப் ஏர் தான் கெத்தை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எம்பி ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் எம்பி ஃபைவ் வந்து இருக்குது எல்லாமே அதான். ஸோ விஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் மேக்சின் உள்ள விஎஸ்எஸ் ஸ்கின் இருக்குது. எம்பி ஃபார்ட்டி டபுள் ரேட் ஆஃப் ஏர் இது ஓசியில் விட்டது நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஸோ பி நைன்டி வந்து இந்த கன் ஸ்கின் இப்படி இதுக்கு யூஸ் பண்ணுறா, ஆனால் கோல்டன் பி நைன்டி வந்து இருக்குது. தாம்சன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தாம்சன் இருக்குது, எலைட் பாஸ் தாம்சன் இருக்குது. டோட்டலாக நம்ம மூச்சு நம்ம 15 நிமிஷம் மூச்சு விடாமல் டோட்டலாக பேசியிருக்கோம். அதுக்காகவே இப்போ நீங்கள் அதை வந்து லைக் பண்ணலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. பார்த்துக்கோங்க என் கலெக்ஷனை. நீங்கள் வந்து 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் பண்ணுவீங்கன்னா ஒரு 5 நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ண போகிறீங்க, 3, 4, 5? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக 10 என் ஐடி ஒருத்தர் இல்லை, அது எனக்கே தெரியும். ஓகேப்பா அப்பா, நம்ம வந்து நாக்கு தள்ள பேசியிருக்கோம், அதனால் நீங்கள் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஸோ எல்லாம் மறக்காமல் வந்து இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்க மாதிரி டாட்டா, பாய் பாய், சி யூ லேட்டர்.